வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெஜிடபிள் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப க்யூக்காகவும் பண்ணிடலாம். சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மூணு வச்சுருக்கேன். அது ஒரு 150 கிராம் இருக்கும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டு, 4-5 பீன்ஸ், இது ரெண்டையுமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தக்காளியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த வெங்காயத்தை கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த வெஜிடபிள் தக்காளி சாதத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெங்காயம் கண்ணாடி பழம் வந்துடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போயிடுச்சு. அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. எடுத்து வச்ச காய்கறிகளை சேர்த்துடலாம். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த காய்களை 2-3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. இப்போது அரைச்ச அந்த தக்காளி விழுத சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளியில் நீர் சத்தெல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும், வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 கப் சாப்பாடு அரிசி தான், புழுங்கல் அரிசி. இதை 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் சீரகச்சம்பா, பாசுமதி அரிசி எது வேணாலும் சேர்த்து அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சாதம் நல்லா வெந்து உதிர உதிரா நம்மளுடைய வெஜிடபிள் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக தக்காளி மட்டும் சேர்த்து ப்ளைனாக தக்காளி சாதம் பண்ணுவோம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கம கமன்னு வாசனையாக டேஸ்ட்டாக வெஜிடபிள் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.